இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிறோம். இதோட சாவகாசம் போது ஆள விடு. எப்படி இருக்க சொல்லுங்க வந்து. இப்ப நான் என்ன உங்க தொடர்றது? ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காலேஜுக்கு போயிட்டு தான் இருக்கேன். பட் முதல் முறையா நான் எங்க காலேஜ்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்க்கு போக போறேன். அதாவது ஓணம் செலிப்ரேஷனுக்கு போக போறேன். இது வரைக்கும் நான் ஒரு ஈவெண்ட் கூட காலேஜே ஒழுங்கா போறது இல்ல. ஃபைனல் இயர்ல போய் பாப்போமே, பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு இருக்கேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், குவிக்க ரெடி ஆயிடலாம். வாங்க, இதோ வந்துட்டேன். ஓகே கைஸ், நான் குவிக்கா ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாரி கட்டலாம்னு இருக்கேன். ஓகே, மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர் இது எல்லாருக்குமே தெரியும். நான் இதை தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இஃப் இன் கேஸ் எப்பயாவது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே மாற்றுவேன் மாய்ஸ்சரைசர். பட் இப்போதைக்கு மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவேன். சுத்தமாக நமக்கு டைம் இல்லாததுனால மேக்கப்லாம் பண்ண போகிறதில்ல. கைஸ் பக்கத்தில் சவுண்ட் வந்தால் ப்ளீஸ் அவாய்ட் இட். அம்மா எனக்கு ப்ளவுஸ் தைச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் இதுவும் எல்லாருக்கும் தெரியும், நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் காலேஜ்க்கு போகிற ஐடியாவே இல்லை. நேற்று நைட் திடீர்னு சொன்னேன், என்கிட்ட ப்ளவுஸ் இல்லை எதுவும் இல்லை. பட் அம்மா நைட் நைட் உட்காந்து ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கின் கேர் தான் பண்ணலாம்னு நினச்சேன். பட் சாரி கட்டினதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர்லாம் உருகி வேர்வையாக விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால இப்போவே சாப்பிட்டுட்டு சாரி கட்டிட்டு அப்புறமா நான் ரெடியாக போகிறேன். ஸோ நான் இப்போ தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாருக்காவது வேணுமா? ரொம்ப ருசியாக இருக்கு. ஸோ காய்ஸ், இதுதான் என்னோட சாரி லுக். லாஸ்ட் மினிட் சொன்னோடனே அம்மா இந்த பிளவுஸ் தான் எனக்கு தைச்சாங்க. ஸோ சாரி கூட அம்மா தான் கட்டி விட்டாங்க. இப்போ குயிக்காக போயிட்டு மூஞ்சி மேக்கப்லாம் போட்டுருலாம். ஸோ காய்ஸ், இப்போ சாரி கட்டியாச்சு. இப்போ நான் வந்து லைட்டாக மேக்கப் பண்ண போகிறேன். இந்த வளையல் பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட சுட்டேன். இப்ப அம்மா வந்து எனக்கு திருஷ்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. திருஷ்டி போட்டு கைஸ் நான் இப்பதான் கேப் புக் பண்ணிருக்கேன் காலேஜ்க்கு. ஆக்சுவலா மாமா வந்து டிராப் பண்ணணும், பட் அவருக்கு ரொம்ப பிஸியான வேலை இருக்கிறதுனால நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் மட்டும் தான் போறேன். கேப் வந்தாச்சு, நம்ம கிளம்பலாம். கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் காலேஜ் ரீச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. 11 o'clock போறேன் நான் இப்ப காலேஜ்க்கு. என்ன மாதிரி எல்லாரும் லேட் பண்றேன், நான் மட்டும் லேட் பண்றேனான்னு தெரியல. கைஸ் ஃபைனலி காலேஜுக்கு ரீச் ஆகிட்டேன். எனக்கு கம்பெனி யாரும் இல்லை, தேடிட்டு இருக்கேன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு. வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் குட்டி சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு எங்க போறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஒண்டி அப்படியே சுத்திட்டு இருக்கேன் ஃபுல்லா கிரவுண்ட்ல. கண்ணாடி போடணுமா? ஓகே டன். உனக்கு கண்ணாடி இல்லையடா, பாவம். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற ரெஸ்டாரன்ட் நான் பேசுறது கேக்குதான்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளவு சத்தமா இருக்கு. எங்க காலேஜ்ல எந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. டிஜே போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டா நாங்க எப்படி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண முடியும் சொல்லுங்க? படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே. கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. கைஸ் இன்னொரு பர்சன் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன். இஸ் எ சிங்கர். இன் ஃபியூச்சர் வ்ளாக்ஸ் நான் கான்சர்ட் அந்த மாதிரி போனா எல்லாமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான். நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கறேன். பாருங்க 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 பாருங்க. முடியல முடியல, ஆட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹிஸ் ஹாஃபில் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட். ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் ராபிடோல. என் கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு.
இதுக்கு மேல என்ன எடுத்து எடுத்து செட் பண்ண பொறுமை இல்லாததுனால நான் அப்படியே எடுத்து உள்ள போட்டுட்டேன். சோ ஆட்டோ வந்துச்சு, நான் டக்குன்னு போயிட்டு ஆட்டோல ஏறிட்டு மறுபடியும் உங்க கூட பேசுறேன். Guys, bye. Bye. Guys, நான் எப்படி போனேன் எப்படி வரேன் பாருங்க. டக்குன்னு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆயிடலாம். வாங்க வாங்க. ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. சாரிலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜிம்காஸ் ஜுவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்னமோ நான் ஒரு 10 kg weight loss ஆன மாதிரி எனக்கு தோணுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு இப்போ. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு அம்மா வந்து வஞ்சிரம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆகு ப்ரோ. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டுட்டு வரேன். Okay guys, na thoongi insta marubadi thoonga poran. Next video la sandippom. Bye guys, wish you all.